ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர் பிரசன்னா, ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் அண்டு ஃபோட்டோ மென்டர். நம்ம யூடியூப்பில் நம்ம குடாக்ஸோட செட்டிங்ஸ் நிறைய நம்ம வீடியோஸ் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் லைக் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ, அதாவது நமக்கு படத்தோட ஷார்ப்னஸ் வந்து எனக்கு வரல அப்படின்னு நிறைய பேர், நமக்கு எல்லாருக்குமே வந்து ஃபீலிங் இருக்கும் படம் வந்து ஷார்ப்பாக வரலங்கிறத. ஸோ அதுக்கு என்ன வந்து சொல்யூஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு யூடியூப்பில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸ், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நிறைய விஷயம். பட் இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ண விஷயத்த வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷார்ப்னஸ் வராத இஷ்யூ வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்கள். ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், அந்த டயத்தில் வந்து மிஸ்ட்டு வந்துடுது, மிஸ்ட்டு வரும்போது ஷார்ப்னஸ் வந்து கம்மியாகிடும், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டில் வந்து நம்ம ஒரு ஆர்டர் எடுக்க போகிறோம், பரபரப்பாக ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டயத்தில் வந்து அந்த ஹோமோ அந்த புகைலாம் இருக்கும், அந்த புகை வரும்போது உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸ் வந்து போயிடும், ஏன்னா லைட் வந்து அப்படி டிஃப்யூஸ் ஆகிறதால ஷார்ப்னஸ் வந்து போயிடும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஷார்ப் வராது. ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து புகை போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ இந்த விஷயத்துக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தா, நம்ம லைட் ரூம் இல்லை நிக்கோனோட கேப்சர் நெக்ஸ்ட் இது மாதிரி விஷய சாஃப்ட்வேரில் போய்ட்டு இந்த கிளாரிட்டி அப்படிங்கிற செட்டிங்கை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மைக்ரோ கான்ட்ராஸ்ட் வந்து ஸ்லைட்டாக பாப் ஆகி கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்க மாதிரி தெரியும் படம், சரிங்களா? இதை தவிர இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிகிற ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம கையில் இப்போ பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வித் ஒரு 24-70 லென்ஸ். ஸோ இந்த லென்ஸை வந்து இப்போ லென்ஸோடு எப்படி மாட்டியிருக்கேன், நிறைய நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா லென்ஸோட வந்து இப்படி மாட்டியிருக்காங்க. இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஆக்சுவலாக ரெண்டு விஷயத்துக்காக வந்து நான் அதை தப்புன்னு சொல்கிறேன். ஒன்று வந்து இந்த லென்ஸூடுங்கிறது உங்களுக்கு தெரியும், கிளார் வந்து கட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த லென்ஸூட வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த கிளார் வரும்போது என்ன ஆகுதுன்னா படத்தோட ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து இப்போ ஒரு கல்யாண வீட்டில் போகிறோன்னா எல்லாம் வந்து பரபரப்பாக போயிட்டுருப்பாங்க, நம்ம அந்த கேமரா வந்து சைடில் அப்படி தொங்க விட்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் இடி நமக்கு தெரியாமல் என்ன இடத்துல இடிபடும், அந்த கேமரா லென்ஸ் வந்து இடிபடும், வந்து டக்குன்னு மோதிட்டு போயிடுவாங்க இது மாதிரி. ஸோ அந்த மாதிரி டயத்தில் இந்த லென்ஸோடு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் லென்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதாக என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து ஃபர்தராக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கும் ஷார்ப்னஸ்க்கு ஒரு பெரிய சம்மந்தமே இருக்குன்னு வச்சிங்களேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லென்ஸில் அடுத்த பகுதின்னு பார்த்தா இந்த யூவி ஃபில்டர். ஒரு 1.5 லட்சரூபா லென்ஸு, அதே மாதிரி ஒரு 1.5 லட்சரூபா கேமரா. இதோட என்ட்ரி பாயிண்ட், இந்த லைட் வந்து என்ட்ரு ஆகிற பாயிண்ட்னு பார்த்தா இந்த யூவி ஃபில்டர் தான், சரிங்களா? இந்த யூவி ஃபில்டரில் தான் வருது லென்ஸுக்குள்ளே லைட்டு. ஸோ அந்த யூவி ஃபில்டர் பார்த்தா நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியான யூவி ஃபில்டர் போடும்போது நமக்கு வந்து அந்த நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வரும். ஒரு ஃப்ரெண்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து வந்தார், ஒரு ஷூட் முடிச்சுட்டு படம் ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ஸு, அப்படியே மசான்ட்ருக்கு. ஸோ அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், இது மாதிரி படம் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது, சரியாக வரல, ஷார்ப்பாக இல்லை, கேமரா மேலே மிஸ்டேக்காக, லென்ஸ் மேலே மிஸ்டேக்கானு அவர் மனசில் வந்து 1008 அப்படியே கன்ஃபியூஷன்ஸு. பார்த்தா கடைசியில் ரொம்ப சிம்பிளான விஷயம், இந்த யூவி ஃபில்டர் ஃபுல்லாக அவரோட கைரேகாச்சு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, எடுக்கும்போது இந்த யூவி ஃபில்டரில் வந்து தெரியாமல் அவர் விரல் படுறது, இந்த டிஷர்ட் வச்சு இப்படி துடைக்கிறது, இந்த மாதிரி பண்ணி ஃபுல்லாக வந்து மசான மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி. நான் உங்களுக்கு அதை வந்து காட்டுறேன் படமாக, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த படத்தோட ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கேமரா ஷேக் தெரியும் சார், இந்த பிக்சல் ஷேக்னால் என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு மைண்டில் ஒரு சின்ன ஒரு டவுட் வரும். பொதுவாக இப்போ நம்ம ஒரு 45-50 மெகா பிக்சல் கேமரா வாங்கினோம்னா நிறைய கேமராஸ் பார்த்தீங்கன்னா அந்த 45-50 மெகா பிக்சல் கேமரா எல்லாமே ஸ்டுடியோ யூஸ், லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கேமராஸ் தான். இது வந்து ஜென்ரல் வெட்டிங் ஷூட் பண்ணுறதுக்குன்னு நான் வந்து சஜஸ்டே பண்ண மாட்டேன். வெட்டிங்க்குன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து 24-30 மெகா பிக்சல் கேமரா வந்து வெரி குட் அண்ட் வெரி சஃபிஷியன்ட். எதனால் வந்து இந்த பிக்சல் ஷேக் அப்படிங்கிறது வந்து ஒரு இஷ்யூன்னு சொல்கிறேன்னா, இப்போ பிக்சலோட நெருக்கம் வந்து ஜாஸ்தியாக கேமரா சென்சார் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். நீங்கள் சின்ன ஒரு சின்ன அதிர்வு கூட வந்து பெருசாக ரெக்கார்ட் ஆகும் படத்தில். அதாவது இப்போ நான் ஒரு படம் காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு லேண்ட்ஸ்கேப், இந்த படம் வந்து நான் ட்ரைபாட் போட்டு ஷூட் பண்ண படம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. இதே நான் 100% ஜூம் பண்ணேன்னு வச்சிங்களேன், இந்த படத்தை அப்படியே ஒரு மசான்னு இருக்கும், ஒரு மாதிரி அழகாக ஒரு இழுத்த மாதிரி. ஸோ இதுதான் நம்ம பிக்சல் ஷேக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணது பார்த்தா, நம்ம உங்கள் கேமராவில் நீங்கள் ட்ரைபாடில் போட்டு மிரர் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதிக மெகா பிக்சல் இருக்க கேமராவில் இன்னொரு இஷ்யூவும் வரும், அது வந்து ஷார்ப்னஸ் அஃபெக்ட் பண்ணும், அதுக்கு பேர் வந்து டைஃப்ராக்ஷன்.
டிஃப்ராக்ஷன் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஒரு நல்ல டெப்த் ஆஃப் ஃபீல்டு வேணும்னா யார்ட்டு கேட்டாலும் சொல்லுவாங்க, ஒரு F22 வச்சு ஷூட் பண்ணுங்கள், F16 வச்சு ஷூட் பண்ணுங்கள், ஒரு F32 வச்சு ஷூட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி ஹையர் மெகா பிக்சல் கேமரா, ஒரு 45 MP கேமரா, 50 MP கேமராலாம் நீங்கள் வந்து அது மாதிரி யூஸ் பண்ண முடியாது. இதோட மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ அப்பர்ச்சர் கட் பண்ணலான்னு பார்த்தா மேக்ஸிமம் 8 இல்லைனா 11. ஸோ இந்த 8 இல்லைனா 11 தான் உங்களோட மேக்ஸிமம் அப்பர்ச்சராக வச்சுக்கணும். அதுக்கு மேலே போனால் இந்த டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து அதுவே வந்து படத்தை வந்து ஷார்ப்னஸாக கம்மி பண்ணிவிடும். இதுக்கும் நான் ஒரு சாம்பிள் இமேஜ் வச்சுருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன படமாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு, இதே 100%ல் பார்க்கும்போது அந்த மசமசப்பு தன்மை வந்து வந்துடுது. இது வந்து நம்ம டிஃப்ராக்ஷனால் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரில கேமராஸ்லாம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அப்பர்ச்சர்னு பார்த்தா நீங்கள் F8 இல்லைன்னா F11 அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன இஷ்யூஸ், என்ன இந்த இந்த கேமராவை இந்த லென்ஸோட ஷார்ப்னஸ்க்கு கேமராவோடைய ஷார்ப்னஸ் வந்து ஏன் வரல அப்படின்னா, ஆப்டிக்கல் குவாலிட்டி, லென்ஸோட ஆப்டிக்கல் குவாலிட்டி. இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் அதை எப்படி பார்க்குறேன்னு வச்சிக்கினேன், இப்போ நான் வந்து 24-70 லென்ஸ் வாங்குகிறேன் x3, அதாவது 24x3 இதுதான் 3x தான் என்னோடய கரெக்டான ஆப்டிக்கல் ஃபார்முலா. நம்ம ரொம்ப இந்த 18x200, 18x300 இந்த மாதிரி லென்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்கு ஷார்ப்பாக இருக்குமானா அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. எதனாலனா நிறைய ஆப்டிக்கல் எலிமெண்ட்ஸ் உள்ளே சேர்க்க சேர்க்க இதில் வந்து காம்ப்ரமைஸ் வந்து ஜாஸ்தியாகிடும். இந்த லென்ஸில் 18x300 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10x கிட்டத்தட்ட வருது. ஸோ அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் குவாலிட்டி வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் அழகாக அந்த மாதிரி 18x300 லென்ஸ் வாங்குறதுக்கு 18x55 லென்ஸ் வாங்கிக்கங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நல்ல லென்ஸ். ஏன்னா அதே பார்த்தீங்கன்னா x3 தான் வரும், 18x3 கிட்டத்தட்ட ஒரு 54 அந்த மாதிரி வரும். நான் வந்து ரொம்ப மேக்ஸில் வீக்கு, சரி, அதனால் நீங்கள் வந்து நீங்களே கால்குலேட் பண்ணிங்க, 70x3 70x210 70x200 இந்த மாதிரி லென்ஸ் வந்து 3x இருக்கிற லென்ஸ் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஆப்டிக்கலாக வந்து நல்லா சுப்பீரியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லென்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஹை ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷன், உங்கள் எல்லா கேமராலேயும் அந்த ஹை ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹையில் வச்சுருப்பாங்க, ஹையில் வந்து தயவுசெய்து வைக்காதீங்க, படத்தில் இருக்க டீட்டெயில்ஸை வந்து இதை வந்து டோட்டலாக வந்து காலி பண்ணிவிடும். ஸோ படத்தில் டீட்டெயில்ஸ் காலி பண்ணுறது என்னன்னா படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மசமசப்பாக அப்படியே ஒரு மசமசான்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த ஹை ஐஎஸ்ஓ நாய்ஸ் ரிடக்ஷனுங்கிறத வந்து நார்மலில் வச்சுக்கோங்க, இல்லைனா லோவில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு மெயின் பாயிண்ட். கம்மிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் ஒன், இந்த லென்ஸ் வந்து லென்ஸ் வுட் சொன்னேன், இந்த லென்ஸ் வந்து இடிச்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. எதனால் வந்து இந்த லென்ஸ் வுட் வந்து நான் இது மாதிரி போட சொல்கிறேன் அப்படின்னா, லென்ஸ் இடிக்க இடிக்க என்ன ஆகுனா உள்ளே வந்து விஆர் லென்ஸ்னால் விஆர் யூனிட் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு லென்ஸு இப்போ நமக்கு அஃபெக்ட் ஆகும்போது சம்டைம்ஸ் படத்தோட ஷார்ப்னஸ் ஃபுல்லாக போகிறது ஒரு ஆப்ஷன் வச்சிங்களேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா படம் வந்து பாதி ஷார்ப்பாக இருக்கும், பாதி வந்து அவுட் ஆகிடும். டோட்டலாக பாதி படம் ஷார்ப்பாக இருக்கும், பாதி படம் அவுட் ஆகிடும். இதுக்கு காரணம் வந்து இதை வந்து நம்ம ஒரு டீசென்டர்ட் லென்ஸ்னு சொல்கிறோம். அதாவது லென்ஸ் வந்து லைட்டாக அடி வாங்கி எங்கேயாவது இடிச்சு இடிச்சு ஆப்டிக்கல் எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்லைட்டாக மூவ் ஆகிருக்கும். இந்த அந்த படத்தோடு நான் காட்டுறேன், இந்த படத்தை பாருங்கள். ஃபஸ்ட் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா லென்ஸ் வந்து பக்கா சென்டரில் இருக்குது, ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் வந்து கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சென்டர் இல்லாததால் உங்களுக்கு வந்து படம் பாதி ஷார்ப்பாக இருக்கும், பாதி வந்து அவுட் அடிக்கும். ஸோ அதனால் இதெல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி கையில் இருக்க ஷேக், என் கை நான் ரொம்ப ஸ்டெடி, நான் பயங்கர ஸ்டெடி அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கேமராவோட பிக்சல் டென்சிட்டி உங்களுக்கே சொல்லியிருக்கேன், அந்த பிக்சல் ஷேக்குங்கிறத அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ட்ரைபாடில் போட்டு தான் ஷூட் பண்ணணும். கேமராவை ஒரு 50 MP 45 MP ஹையர் லெவல் கேமராஸ் எல்லாம் போனி ஹையர் மெகா பிக்சலுக்கு போக போக கையோட ஷேக் வந்து ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிடும். எஸ்பெஷலி வந்து நீங்கள் டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணும்போது, 70-200 மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணும்போது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்கஸ். ஃபங்கஸ் வந்து நம்ம இந்தியாவில் நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு நமக்கு ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதால, அதாவது காற்று இந்த ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கிறதால ஃபங்கஸ் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ இதை வந்து எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம், நம்ம வந்து இது இதுக்கான வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன பண்ணலாம், இது டக்குன்னு வந்து ஃபங்கஸ் வந்து ஏறிடும் லென்ஸில் நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும். இதுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன பண்ணான்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு நம்ம வெட்டிங்லலாம் பார்க்குறேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்க்குறேன், டக்குன்னு சட்டையை எடுத்து இப்படி துடைக்கிறாங்க லென்ஸை. ஸோ அது பண்ணாதீங்க. அது பண்ணும்போது என்னென்னா அந்த வேர்வையில் இருக்க உப்பு வந்து இந்த ஃபங்கஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து இன்னும் நல்லா க்ரோ ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து சாப்பாடு போட்டு நம்ம வளர்க்குறாரு, துரை வந்து சாப்பாடெலாம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து வளர்க்க நீங்களே வந்து சாப்பாடு போட்டு வளர்க்குற மாதிரி அதை. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு கிளாத் வச்சுக்கோங்க, கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க அந்த ஃபங்கஸ், சாரி லென்ஸை வந்து க்ளீன் பண்ணணும் டஸ்ட் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி ஃபங்கஸ் க்ளீனிங் வந்து நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். சர்வீஸ் சென்டருக்கு நீங்கள் சம்மர் மந்த்ஸில் கொடுங்க, வின்டர் மந்த்ஸ் அதாவது மான்சூன் டயத்தில் கொடுக்காதீங்க.
இப்போ சின்ன ஒரு ஃபங்கஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, அந்த டேத்தில் ஐயோ ஃபங்கஸ் வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக போய் கொடுக்காதீங்க. ஏன்னா காற்றுல வந்து உங்களுக்கே தெரியும், டக்குன்னு திருப்பி ஃபங்கஸ் ஏறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. சம்மர் மந்த்ஸ் கொடுக்குறோம், நல்லா இப்போ அந்த மாதிரி மொட்டை வெயிலாக இருக்கு பாருங்கள், பயங்கரமாக வேர்க்குது எனக்கு. ஸோ அந்த மாதிரி வெயிலாக இருக்கும்போது போய் நல்லா ஹாட்டான கிளைமேட்டில் கொடுத்து உங்கள் லென்ஸை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் லென்ஸை மெயின்டைன் பண்ண அதோட கான்ட்ராஸ்ட் வந்து குறையாது, சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்த விஷயம்னு பார்த்தா, நம்ம மறுபடியும் நம்ம கேமரா எடுக்கிறோம். கேமராவில் வந்து உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு மிரர். இந்த மிரர், இந்த புக்கில் கேமராவோட மேனுவலில் படிச்சுருப்பீங்க, இந்த மிரரை வந்து ப்ளீஸ் டூ நாட் டச் த மிரர், ப்ளீஸ் டூ நாட் க்ளீன் த மிரர்னு. ஸோ இந்த மிரர் வந்து என்ன பண்ணுது, இந்த மிரர் உங்களுக்கே தெரியும் என்ன, இந்த மிரர் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் இதுக்கு கீழே வந்து இன்னொரு மிரர் இருக்குது, அது வந்து சப் மிரர். இதுக்கு கீழே இன்னொரு சின்ன மிரர் இருக்குது, அதுக்கு பேர் வந்து சப் மிரர். அந்த சப் மிரர் தான் உங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் சென்சாருக்கு வந்து லைட்டை வந்து அனுப்புது. ஸோ நீங்கள் அந்த மிரரில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ண ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் உங்கள் மிரரை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாதீங்க. இன்கேஸ் மிரரில் வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த கேமரா மெயின்டைன் பண்ண தான் உங்களுக்கு வந்து படத்தோட ரிசல்ட் வரும். சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணல, இடிக்கிறோம், அந்த லென்ஸை போட்டு கீழே போட்டு உடைக்கிறோம், அதை சரியாக நல்லா, அதாவது இப்போ நான் என் ஃப்ரெண்டு கூட எப்படி பேசியிருந்தேன், 3 லட்சம் ரூபாய்க்கு கேமரா வாங்குகிறோம், வெறும் 400 ரூபாய்க்கு ஒரு ஃபில்டர் வாங்கும்போது அது கண்டிப்பாக படத்தோட தரத்தை வந்து குறைக்க தான் செய்யும். டிஜிட்டலுக்கு இருக்க ஃபில்டர்ஸ் வேறு, ஃபில்முக்கு இருந்த ஃபில்டர் வேறு. ஏன்னா ஃபில்முங்கிறது உங்களுக்கு மேட் சர்ஃபேஸ், டிஜிட்டலுங்கிறது சென்சர் வந்து உங்களுக்கு கிளாஸியான சர்ஃபேஸ். ஸோ நீங்கள் டிஜிட்டலுக்குன்னு ஆப்டிமைஸ் பண்ண ஃபில்டர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம். அதுலேயே இப்போ மல்டி கோட்டட் ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது, மல்டி கோட்டடில் ஃபில்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஒரே ப்ராப்ளம் வந்து க்ளீன் பண்ண முடியாது சரியா. ஸோ அதுக்கு இப்போ நிசி இந்த மாதிரி கம்பெனிஸில், ஹைடா நிசி இந்த மாதிரி கம்பெனிஸில் இந்த மாதிரி சின்ன ஸ்லிம் ப்ரொஃபைல் ஃபில்டர்ஸே வந்து போடுறாங்க. அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் நீங்கள் வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிரர்லெஸ், இப்போ புதுசாக இப்போ மிரர்லெஸ் நிறைய கேமராஸ் வருது, மிரர்லெஸ். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் இதை பற்றி எழுதியிருந்தேன், இன்பில்ட் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், இன்பாடி, அதாவது பாடியில் சென்சாரே வந்து உங்களுக்கு வந்து அந்த பாடியோட ஷேக்குக்கு தகுந்த மாதிரி சென்சாரே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி கேமராஸில் தான் நீங்கள் வந்து சென்சார் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த சென்சார் வந்து சென்சாரில் தான் அந்த நம்ம ISVR யூனிட் சொல்கிறோம்ல, இப்போ நம்ம லென்ஸில் இருக்கிறது இப்போ சென்சாரில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேமராஸில் நீங்கள் வந்து சென்சார் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை சென்சார் வந்து உங்கள் அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்துருங்க, நம்மளே எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் உங்களுக்கு டஸ்ட்டோட இது கம்மி, இப்போ அமெரிக்கா அது மாதிரி எடுத்திங்கன்னா டஸ்ட் ரொம்ப கம்மி, பட் நம்ம ஊரில் வந்து டஸ்ட்டு ஜாஸ்தி, ஹியூமிடிட்டியும் ஜாஸ்தி. ஸோ அதனால் நம்ம வந்து சில விஷயங்கள் நம்மளே நம்ம கையெழுத்து பண்ணுறத விட நம்ம ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ப்ராப்பராக பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் நான் கவனிச்சிருக்கேன், நிறைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்ஸை வந்து இப்படி வாங்குறாங்க, இப்படி வந்து வாங்குறாங்க கையில், இந்த இது ஓப்பனாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து லென்ஸோட எலிமெண்ட் தானே உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் போட்டாலும் அது வந்து உங்களுக்கு படத்தோட குவாலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வாங்கினோடனே வந்து லென்ஸ் கேப்பை, அந்த ரியர் கேப்பை மாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கையில் வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இது அப்படியே ஓப்பனாக வச்சுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் லென்ஸ் வந்து இப்படி ஓப்பனாக வச்சுருக்கீங்க, அந்த நேரத்தில் வந்து இந்த அச்சத அரிசி போகிறேம்பாங்க யாராவது, அந்த மஞ்சளை இதை பொடியை தூக்கி போகிறாம்பாங்க, உங்கள் லென்ஸில் வந்து விழுந்தால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அது வந்து ஸ்டெயின் ஆகிடும், இதெல்லாம் வந்து ஸ்டெயினிங் ஏஜென்ட்ஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஆர் பிரசன்னா வெங்கடேஷ் அப்படிங்கிற ஐடியில் நான் இருக்கேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ப்ரொஃபைலில் நான் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன டுட்டோரியல்ஸ் வந்து அப்பப்போ ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே போல் உங்கள் எக்யூப்மெண்ட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் கேமரா லென்ஸ்லாம் வந்து இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ண தான் நமக்கு அந்த அதோட ரிசல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டில் தென், சைனிங் ஆஃப், பை.